Happy morning, friends. Today we discuss a topic on resolving power of optical instruments. Rendu closed objects. So in the ball, rendu me closed objects. But idhula irundhu indhukkum idhukkum idaila separate panni paakkakoodiya capability ki peru resolving power appdi solruvom. Rendu paakkuradhukku similar ah irukku. But idhula edhaavadhu oru chinna changes ah paakkuradhukku ஐனால பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயத்துக்கு பேர் ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பெக்ட்ரம், இன்னொரு ஆப்ஜெக்டோட ஸ்பெக்ட்ரம் வந்து டாட்டர் லைன்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டுமே பீக் லெவல் வந்து ரொம்ப பக்கியா இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு, ரொம்ப க்ளோஸ்டு திங்ஸா இருக்கு. ஓகே, ஸோ இந்த இதை வச்சுட்டு நம்ம ரிசால்விங் பவர் கான்செப்டை ஸ்டடி பண்ண போறோம். இந்த ஸ்பெக்ட்ரத்தை வச்சுட்டு பண்ண போறோம். ஒரு ஸ்பெக்டர் லைன்ஸோட மேக்ஸிமம் வந்து அனதர் ஸ்பெக்டர் லைன்ஸோட மினிமத்தோட கான்செப்டா இருக்கும், அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ அந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரிசால்விங் பவரை எஸ்டிமேட் பண்ண போறோம். ஓகே, வி டிஸ்கஸ் இட் தீட்டா in this session. So today agenda is introduction about the resolving power of optical instruments, explanations in detail about the resolving power of optical instruments, finally summarize the today's talk. Now the capacity of an optical instrument to show a very two close things separately is called resolution. ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ளோஸ் திங்ஸை செப்பரேட் பண்ணி பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு ரெசொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். தி எபிலிட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ப்ரொடியூஸ் அ டிஸ்டிங்லி செப்பரேட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் லைட் ஹேவிங் டூ ஆர் மோர் வேவ் லென்த் ஆஃப் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் ஆர் டு ரிசால்வ் த இமேஜஸ் ஆஃப் டூ நியர் பை பாயிண்ட்ஸ் இஸ் கால்டு ரிசால்விங் பவர். ஓகே, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட எபிலிட்டி வந்து டு ஜென்ரேட் ஏர் separated distinctly separate spectral lines of light, ரெண்டு தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ரெண்டு செப்பரேஷன் ஆஃப் லைட்டை வந்து டூ மோர் அந்த லைட்டு வந்து டூ மோர் வேவ் லென்த்தாக இருக்குது அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒன்றுலேருந்து ஒரு வேவ் லென்த் ஆஃப் லைட்லேருந்து இன்னொரு வேவ் லென்த் ஆஃப் லைட்டை பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய திறனுக்கு பேர் ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி ராலேஸ் வந்து ராலேஸ் கிரைட்டீரியா ஃபார் ரெசொல்யூஷன்ஸ் ராலே ப்ரப்போஸ் த ஃபாலோயிங் கிரிட்டீரியா ஃபார் ரெசொல்யூஷன் ஒரு கிரைட்டீரியா வந்து ராலே சொன்னார். என்ன அப்படின்னா ரெண்டு டூ ஸ்பெக்டர் லைன்ஸ் ரெண்டு ஸ்பெக்டர் லைன்ஸ் ஆஃப் ஈக்குவல் இன்டென்சிட்டி ரெண்டு ஈக்குவல் இன்டென்சிட்டியாக எடுத்துக்கிறோம் ஆர் ஜஸ்ட் ரிசால்வ் பை அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அந்த ஒரு ஈக்குவல் இன்டென்சிட்டி பெரும்பாலும் உள்ள ஒரு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டு வேவ் லென்த் ஆஃப் லைட் ஒன்று 3900 இன்னும் 4000 இப்படி இருக்கு. இப்போ 100 நேனோமீட்டர் இல்லையா 100 ஆம்ஸ்டாங்கிறது ரெண்டு கேடல் இருக்கக்கூடிய செப்பரேஷன். அப்படி இருக்கும்போது ரெண்டு பிரின்சிபலோட மேக்ஸிமம் 3900 பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஆஃப் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் டியூ டு ஒன் ஃபால்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஆஃப் தி அதர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3900 மேக்ஸிமம் வந்து 4000 நேனோமீட்டரோட 4000 ஆம்ஸ்டாங்கோட மினிமத்தோடையும் இந்த 4000 ஆம்ஸ்டாங்கோட மேக்ஸிமம் வந்து 3900 மினிமத்தோடையும் கோயின்சிடென்ட் ஆயிருக்கும். அப்போ கன்சிடர் டூ இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ரெண்டு இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒன்று லேம்டா ஆகணும் இன்னொன்று லேம்டா பிளஸ் டி லேம்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து லேம்டா இன்னொரு ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து லேம்டா பிளஸ் டி லேம்டா. அப்போ ஒன்னோட மேக்ஸிமம் வந்து ஒன்னோட மினிமத்தோடையும் அதர் மேக்ஸிமம் வந்து இதோ கான்ஸ்டன்ட்லி அதோட மினிமத்தோடையும் இன்னொன்று மற்றதோட மினிமத்தோடையும் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ரிசால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த பிரின்சிபல் மேக்ஸிமம் ஒன் கோயின்சைட் வித் த ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் தி அதர் த ரிசல்டன் இன்டென்சிட்டி ஆஃப் கர்வ் சோர்ஸ் டிஸ்டிங் டிப் இந்த ரெண்டு கர்வோட ரிசல்டன் இன்டென்சிட்டி வந்து மிடில் இண்டிகேட்டிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இதோட இன்டென்சிட்டி டூ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் லேம்டா அண்ட் லேம்டா பிளஸ் டி லேம்டா அண்ட் லேம்டா பை டி லேம்டாங்கிறது என்ன லேம்டாங்கிறது இதோட வேவ் லென்த்து டி லேம்டாங்கிறது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஆன வேவ் லென்த்து
அது என்ன அப்படினா இஸ் a measure of resolving power of the instrument இது வந்து ரெண்டோட resolving power of the instruments ஓட மெஷர்மென்ட் அப்படினு சொல்றோம் ஓகே finally summarize the today's concept the resolving power resolving power ங்கிறது ரெண்டு டூ டிஸ்டிங்க்ட் இமேजेस வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கு அந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் இமேजेस ஒண்ணுல இருந்து இன்னொண்ண வேறுபடுத்தி காட்டக்கூடிய கேப்பபிலிட்டிக்கு பேரு ரெசல்யூஷன் அப்படினு சொல்றோம் அதே இது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வச்சுட்டு ஒரு வேவ்லென்த் ஆஃப் லைட் இன்னொரு வேவ்லென்த் ஆஃப் லைட்ட செப்பரேட் பண்ணி காட்டக்கூடிய கேப்பபிலிட்டிக்கு பேரு ரிசால்விங் பவர்னு சொல்றோம் சோ ஒன்னோட வேவ்லென்த் லாம்டான்னு இன்னொரு வேவ்லென்த் லாம்டா பிளஸ் டி லாம்டான்னு எடுத்துட்டோம் அப்படினா இது வந்து என்ன ராலேஸோட கிரைட்டீரியா வந்து ஒரு வேவ்லென்த்தோட மேக்ஸிமம் வந்து அனதர் வேவ்லென்த்தோட மினிமத்தோடையும் அனதர் வேவ்லென்த்தோட மேக்ஸிமம் வந்து ஏற்கனவே உள்ள ப்ரீவியஸ் வேவ்லென்த்தோட மினிமத்தோடையும் கோயின்சைடா இருக்கும் அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிசால்விங் பவர் வந்து இதோட வேவ்லென்த் மேக்ஸிமம் வேவ்லென்த் லாம்டா இதோட வேவ்லென்த் லாம்டா பிளஸ் டி லாம்டா அப்படினா தி ரிசால்விங் பவர் ஆஃப் தி டூ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இஸ் லாம்டா பை டி லாம்டா ஓகே தட் இஸ் ஆக்சுவலி ரிசால்விங் பவர் ஆஃப் தி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பை த மெத்தட் ஆஃப் ராலேஸ் கிரைட்டீரியா ஓகே ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை டுடேஸ் டாக் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்